பவானிக்கு வடக்கில் மூன்று மைல் தொலைவில் காவிரி ஆற்றிற்கும் மேற்கில் உயர் தூங்கி காண்பவர் கண்களை குளிர வைக்கும் வளமை மிக்க ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு அடிகளின் செங்குத்தாக குன்றாக திகழ்வதுதான் ஊராய்ச்சி கோட்டை மலை எனப்படும் வேதகிரி பஞ்சகிரி என்பது ஐந்து மலைகளை குறிக்கும் ஊராட்சி கோட்டையின் உள்ள வேதகிரி சங்ககிரியில் அமைந்துள்ள சங்ககிரி திருச்செங்கோட்டின் உள்ள நாககிரி பெருமாள் மலையில் உள்ள மங்களகிரி மற்றும் காவிரி ஆற்றில் கரையோரம் அமைந்துள்ள பத்மகிரி ஆகிய ஐந்து மலைகளும் தான் பஞ்சகிரி என்று அழைக்கப்படுகிறது இந்த ஐந்து மலைகளின் முதன்மையானதுதான் நம் வேதகிரி இதன் உச்சியில் வேதகணபதி வேத தண்டாயுதபாணி வேதகிரீஸ்வரர் வேதநாயகி ஸ்ரீதேவி பூதேவியுடன் வேதவராஜ பெருமாள் சன்னதிகள் அமைந்துள்ளன இந்த மலையின் உள்ள ஒரு குகையில் வாழைப்பட்டை சாமியார் ஒருவர் தவம் செய்ததாக கூறப்படுகிறது இவர் வாழைப்பட்டையை உடையாக அணிந்திருப்பாராம் இந்த குகையின் மலைக்கு செல்லும் பழைய பாதையில் வடக்கு புறமாக தற்சமயம் பழுதுற்ற நிலையில் உள்ளது இந்த பழைய பாதை நம்மை மலைக்க வைக்கும் அளவிற்கு கரடு முரடாக காட்சியளிக்கிறது ஏறத்தாழ அரை டன் எடை கொண்ட கருங்கற்கள் திண்ணை போன்று அமைந்து பாதைக்கு வழிவிடுகின்றன அர்ச்சகர்கள் பல வருடங்களாக இந்த பாதையில்தான் காவிரி ஆற்றிலிருந்து பூஜைக்காக நீரெடுத்து சென்றிருக்கின்றனர் பிறகு குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை அனைவரும் மழை ஏறி இறங்குவதற்கு ஏற்ற வகையில் புதிய பாதை அமைக்கப்பட்டது இந்த புதிய பாதை அமைக்கும் பொழுது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தும் வண்ணம் ஒரு சிவலிங்க உருவம் தென்பட்டது கள்ளையும் மண்ணையும் அகற்றி மூன்று அடி வரை ஆழம் பறைத்த பிறகும் கூட அந்த சிவலிங்க உருவத்தை அசைக்க முடியவில்லை பிறகு அதை அப்படியே வைத்து அபிஷேகம் செய்து சுயம்புலிங்கத்திற்கு சுற்றுப்பாதை அமைத்து கட்டிடங்கள் கட்டி பாதுகாக்கப்பட்டு வருகிறது புதிய பாதை அமைக்கப்பட்ட பிறகு கட்டுமான பொருட்கள் புதிய பாதையின் வழியாக மலையின் மீது எடுத்துச் செல்வதற்கு பஞ்ச கல்யாணி எனப்படும் கழுதைகள் பயன்படுத்தப்பட்டன முப்பத்தி நாலு பஞ்ச கல்யாணிகள் ஒரு நாளைக்கு நான்கு முறை மலை ஏறி இறங்கும் ஏறத்தாழ ஆறு ஆண்டுகளாக இவை சுமைகளை மலைக்கு உச்சியின் கொண்டு சென்று பணியை முடிக்கச் செய்தன பணிகள் முடிந்த பிறகு பாராட்டும் வகையில் திருக்குடம் நன்னீராட்டு விழாவிற்காக தீர்த்தகுடம் எடுத்து வரும் பொழுது பஞ்ச கல்யாணிக்கு நீராடி மாலை அணிவித்து பவானி கூடுதுறையில் இருந்து ஊர்வலமாக வேதகிரிக்கு அழைத்து வந்து தெய்வங்களாக பணிந்து வணங்கி மரியாதை செய்தனர் செங்குத்தாக மலை உச்சியின் வேத விநாயகரை வணங்கிய பின்பு மேலே சென்றால் மேல் மண்டபத்தின் மேற்கள் வேதகரீஸ்வரர் கல்யாண சுப்பிரமணியர் வேதநாயகி இம்மூவரின் சன்னதிகள் கிழக்கு முகம் பார்த்து உள்ளது மூலஸ்தனத்தில் ஸ்ரீதேவியாகிய திருமகள் பூதேவியாகிய நிலமகள் உடன் அமர்ந்த வரதராஜபெருமாள் கிழக்கு நோக்கிய வண்ணம் இருந்து பக்தர்களுக்கு அருள்பாளிக்கிறார் கருடாழ்வார் வரதராஜபெருமாள் கோவிலின் நேர் கிழக்கில் உள்ளார் திருமகள் நிலமகள் வரதராஜ பெருமாள் இம்மூவருக்கும் ஒரே பீடம் அமைக்கப்பட்டுள்ளது இப்பீடம் ஏறத்தாழ ஆயிரம் கிலோ எடை கொண்டது வரதராஜ பெருமாள் ஆலயத்தின் வடப்புறத்தில் வேத நாராயண பெருமாள் சிரித்த முகத்துடன் அழகுற காட்சியளிக்கிறார் இக்கோவிலுக்கு தழமரம் ஆழமரமாகும் குழந்தைகள் இல்லாதவர்கள் திருமணம் ஆகாதவர் மற்றும் பல காரணங்களுக்காக இம்மரத்தின் கிளைகளில் மக்கள் துணி தொட்டில் மற்றும் துணி முடிப்புகள் கட்டி செல்கின்றனர் மலையின் உச்சியில் சைவ வைணவ கோவில்கள் அமைந்திருப்பது சிறப்பு இதனால் இந்த மலை மிக சிறப்பு பெற்று விளங்குகிறது செங்குத்தான ஏறும் ஏறும்போது உள்ள சிரமம் மலையின் உச்சியை அடைந்த பிறகு அந்த இயற்கை சூழலில் காற்றாய் பறந்து விடுகிறது வளைந்து நுழைந்து வரும் காவிரி ஆற்றின் நீரை தொட்டு வரும் பசுமை காற்று மனச்சங்கடங்களையும் சோர்வுகளையும் கரைத்து புத்துணர்ச்சி அளிக்கிறது வாழ்வு செழிக்க வேதகரிக்கு வருவீர் வேண்டும் வளம் பெறுவீர் நன்றிகள் பல